ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தினேஸ் வ்ளாக்ஸ். இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5:00 ஆக போகுது. நான் வெளியில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு மழைலாம் விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு, அதனால் அந்த கிளைமேட்டில் பார்த்துட்டு அடமாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் மறைக்கலான்னு போயிட்டேன். வீட்டெலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு முன்னாடியே, இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:00 ஆகிடுச்சு. ஸோ அடமாவை அரைக்கிறதுக்கு வரமிளகாய், பூண்டு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பூண்டு வரமிளகாலாம் நம்ம ஊற வச்சு கூட அரைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வர இதாக முறைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடதோசைக்கு கொஞ்சமாக அரிசி பருப்பு, அந்த அடதோசை எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதாவது அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸோ அந்த எல்லாமே அந்த அரிசி இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நான் அந்த மிளகாய், பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமும் கொஞ்சம் மீதி இருக்க அந்த அரிசி பருப்புலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் அரைச்சி எடுத்து நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஸோ உப்பு போட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். ஸோ ரொம்ப கெட்டியாகவும் ஒரு சில பேர் ஊற்றுவாங்க, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நான் நல்லா அந்த மாதிரி நம்ம நார்மல் தோசை எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நல்லா நான் தண்ணி விட்டு இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா கலக்கியாச்சு. ஸோ உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே உப்பு வந்து தேங்கிக்கும், அப்புறம் சாப்பிட்றப்ப நறுக்குன்னு அந்த உப்பு வந்து இது படும். ஸோ மாவுலாம் இது பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு பால் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து பாதி பால் வந்து காய்ச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பால் காய்ச்சிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரையுமே கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ யூஸ் பண்ணதை அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டிங்கன்னா பாத்திரம் வந்து சேராது. ஸோ இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது தான், பட் வந்து ட்ரை பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் காஞ்சிட்ருக்க டைம்லையே இந்த 5 வெங்காயத்தை வந்து கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணோம். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு சிம்மில் வச்சு. ஸோ இப்போ பால் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது. அதே மாதிரி கருவேப்பிலையுமே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாவில் இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ துருவன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அவன் எந்திரிச்சோடனே நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்குமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த அடதோசை பேட்டர் வந்து டின்னருக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சட்னி அரைச்சா மட்டும் போதும். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலாம் செத்துட்டு இதையுமே நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம். ஸோ வெங்காயம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி சேர்த்து கூட நல்லா கலக்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துருவன் எந்திரிச்சிட்டா. ஸோ 6:00 போல் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ சாமி கும்பிட்டு கொஞ்சம் அவங்க கூடலாம் விளையாண்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்காக. ஸோ சட்னிக்கு வந்து வதக்கி வச்சிட்டேன், தக்காளி சட்னி தான் எனக்கு பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அடதோசைக்கு வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்டா பிடிக்கும், பட் எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோதாங்க, டின்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சட்னி அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது எப்பயும் போலதாங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகுலாம் போட்டு நான் அதே வடை சட்டிலேயே வந்து தாளிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றிக்கலாம்.
சில் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தோசை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வீடியோவில் வந்து கலர் கம்மியாக தெரியுது, பட் நேரில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எங்கள் டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு குட்டி மினி பிளாக் தாங்க. இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.